ரொம்ப நாளைக்கு முன்னாடி கருணை உள்ளம் கொண்ட ஒரு ராஜா இருந்தாரு. அவர் பேர் மிடாஸ். அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா சமயத்துல அவர் முட்டாள்தனமா நடந்துப்பாரு. ஒரு தடவை அவருக்கு வேணுங்கிற வரம் தர்றதா கடவுள் சொன்னாரு. அவர் தொட்டா பொன்னாகுங்கிற வரத்தை கேட்டாரு. அப்படின்னா அவர் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறும். ஆனா எதுவும் திட்டமிட்ட மாதிரி நடக்கல. அவர் ரொம்ப விரும்பின அவரோட பொண்ணையே இழந்தாரு. கடவுள்கள்கிட்ட கெஞ்சி அவருக்கு கொடுத்த வரத்தை மறுபடியும் பெற வச்சாரு. அதுக்கப்புறமா அவர் பொண்ணுக்கு திரும்ப உயிர் வந்தது. இவ்வளவெல்லாம் நடந்த பின்னாடி மிடாஸுக்கு புத்தி வந்திருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அப்பலேருந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு மலைகள்ல போயிருக்க முடிவு பண்ணாரு. அங்கதான் கடவுள் பேன அவர் பார்த்தாரு. பேன் ஒரு சட்டாயர். பேன் தன்னோட குழல்களை வாசிச்சு அதுல வர இசையால எல்லாரையும் வசீகரிச்சாரு. மணிக்கணக்கா அவர் வாசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரத்துல அவரை பத்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. உலகத்திலேயே பேனோட இசைதான் ரொம்ப அழகானதுன்னு மிடாஸ் நினைச்சாரு. பேனோட இசை ஞானத்தை பாராட்டியே அவரோட பொழுத கழிச்சாரு. கொஞ்ச நாள்லயே மத்த கடவுள்களுக்கும் பேனோட திறமைய பத்தி தெரிஞ்சுது. ஆனா ஒரு கடவுள், இசை மற்றும் கலையின் கடவுள் அப்பலோவுக்கு இது பிடிக்கல. ஒரு நாள் அப்பலோ பேன ஒரு இசை போட்டிக்கு கூப்பிட்டாரு. நாள் முடிவானது. மலை கடவுளான ஸ்மோலஸ் தான் அந்த போட்டிக்கு நடுவர். இந்த காட்சியை பார்க்க எல்லா இடத்திலேருந்தும் மக்கள் வந்தாங்க. பேன் தன்னோட குழலை வாசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் அமைதியானாங்க. எல்லாரும் அவரோட ரம்யமான இசைய ரசிச்சாங்க. ஆனா யாரும் பேனோட தீவிர விசிறி ராஜா மிடாஸ் அளவுக்கு ரசிக்கல. அவர் பக்கத்திலேயே தன்னோட இருக்கையில நடனமாடிக்கிட்டு உட்கார்ந்திருந்தாரு. அவர் வாசிச்சு முடிச்சதும் எல்லாரும் கைத்தட்டினாங்க. இப்போ அப்பலோவோட முறை. அவர் தன்னோட யாழை எடுத்து அதன் கம்பிகளை தன்னோட விரல்களால மெதுவா வருடினாரு. அந்த கொஞ்ச சுரங்கள்லயே அதோட அழகுல எல்லாரும் பிரமிச்சு வாயடைச்சு போனாங்க. அவர் வாசிச்சு முடிச்சதும் ஸ்மோலஸ் அப்பலோவை வெற்றியாளரா அறிவிச்சாரு. மிடாசை தவிர எல்லாரும் கைத்தட்டினாங்க. போட்டியில பேன் ஜெயிக்காததால மிடாசுக்கு கோபம் வந்தது. அதனால அப்பலோ முன்னாடி போய் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சாரு. உன்னோட இசை மனித காதுகளுக்கு உகந்தது இல்ல. இத கேட்ட அப்போலோ அதிர்ச்சி அடைஞ்சாரு. அவர் கேட்டத அவரால் நம்பவே முடியல. என்ன விட பேன் சிறந்தவன் நீ நினைச்சா உனக்கு கழுத காதுகள் தான் இருக்கணும்னு அவர் சொன்னாரு. அதை சொல்லிட்டு மிடாஸோட காதுகளை நீளமான ரோமம் நிறைஞ்ச கழுத காதுகளா அப்போலோ மாத்திட்டாரு. மிடாஸுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. அவரோட மக்கள் முன்னாடி எப்படி அவர் கழுத காதுகளோட நிப்பாரு? அவரை எல்லாரும் வேடிக்கையா தான் பார்ப்பாங்க இல்லையா? அன்னிலிருந்து மிடாஸ் பெரிய தொப்பி ஒன்ன எப்பவும் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதை பத்தி மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வினோதமான தொப்பிய ராஜா மிடாஸ் எங்க வாங்கினாரு? அதை ஏன் அவர் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. மிடாஸையும் இன்னொருத்தரையும் தவிர அந்த உண்மை யாருக்கும் தெரியாது. கழுத காதுகளோ இல்லையோ, மிடாஸுக்கு எல்லாரையும் போல முடி இருந்துச்சு. அதுவும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் பண்ற மாதிரி அவரும் அவரோட முடிய திருத்திக்க வேண்டியிருந்துச்சு. மிடாஸோட முடிய திருத்துறவர், அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் கழுத காதுகளை பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு ரகசியமா வச்சுப்பேன்னு சத்தியம் பண்ணாரு. ஆனா இந்த ரகசியத்தை முடி திருத்துறவரால கட்டி காக்க முடியல. அந்த ரகசியத்தை யாருக்காவது சொல்லியே ஆகணும்னு அவருக்கு தோணுச்சு. சொல்லியே ஆகணும். ரொம்ப வருஷங்களுக்கு அவரோட வாக்க காப்பாத்தினாரு. ஆனா காலப்போக்குல அந்த ரகசியத்தை பகிர்ந்துக்கணுங்கிற ஆசை தீவிரமாச்சு. இதுக்கு மேலையும் அந்த ரகசியத்தை வச்சுக்க முடியாதுங்கிற நிலைமை அவருக்கு வந்துச்சு. அவர் ஒரு வயலுக்கு போய் மண்ணில் குழி தோண்டினாரு.
பூமி கிட்ட ரகசியமா ராஜா மிடாஸுக்கு கழுத காதுகள் இருக்குன்னு சொன்னாரு. மனசு கொஞ்சம் லேசாயி குழிய மூடிட்டு தன்னோட கடைக்கு திரும்பி போனாரு. காலம் கடந்தது. முடித்திருத்திறவர் குழி தோண்டி ரகசியத்தை சொன்ன இடத்துல நாணல்கள் வளர்ந்திருந்தது. அது மேல காத்தடிக்கும் போது ரகசியத்தை கேட்டுடுச்சு. வயல்வெளியில இருக்கும் நாணல்கள் மிடாச அதிர்ச்சி அடையற வைக்கிற மாதிரி என்ன பேசுச்சுன்னா, ராஜா மிடாசுக்கு கழுதை காதுகள், ராஜா மிடாசுக்கு கழுதை காதுகள் அப்படின்னு பேசுச்சு. சீக்கிரமே ராஜா மிடாச ஒரு வேடிக்கை பொருளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவர் திரும்பவும் மலைகள்ல வாழ வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு.